நல்லா இருக்க மாட்டீங்கடா, நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் டேய், முறைக்கிற நீ இருறா, உன் டயர் வந்து பஞ்சர் ஆயி நீ நிக்கிற வரா, அது ஓட்டை எப்படி நடத்த வச்சு சொல்றேன் நான், வரா நீ வா வரா. என்னையா சாபம் விட்டுக்கிறீங்க? என்னன்னா நான் டீசெண்டா டிரஸ் பண்ணிருக்க, ஒரு டீசென்சி இல்லாம இப்படி போய் நின்னு சாபம் எல்லாம் விட்டுக்கிறீங்க. பஸ்ல ஏத்த மாட்டேன்டாங்களா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னா இந்த ஜெகத்தை அழிச்சிருவோன்னாரா பாரதி? அது மாதிரி தனி ஒரு தமிழனுக்கு பஸ் இல்லைன்னா இந்த பஸ் ஸ்டாண்டே கொளுத்து வாழ்றா இந்த கோவி. போறண்டா சண்ட போட்டு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னையும் இந்த பிரச்சனை இழுத்து விட பாப்ப. நீங்களும் தெரியுதா? தம்பி இந்த வர்றதுல இருந்து 50 கால் பண்ணது உரிய வம்சருங்க. ஹலோ அண்ணே, நீங்க தானே? ஆமா அண்ணே. வேற நீங்க எல்லாம் யாரும் இல்ல, இதான் பஸ். கொஞ்சம் அப்படி வாங்களேன், கொஞ்சம் அப்படி வாங்க. தம்பி ஏறு மதுரை தம்பி கோகுல்ராஜ் நீங்களா? ஹலோ தம்பி, யாருப்பா? எப்பா இன்னுமாப்பா நீ இன்னும் வரல, எங்க பாருக்க? கரெக்டான பஸ்ல ஏறிட்டேன். ஏய் நீயா? இந்த மேனுவல் காரு, மேனுவல் காரு தான்யா. என்ன பிக்கப், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போடுவோம். என்னடா டக்குன்னு ரோடு, சிங்கிள் ரோடு மாதிரி மாறுது. ஏழ வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஏழ வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏழ வரைக்கும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நீ ஓட்டதே இல்லையா? கோயம்புத்தூர் வந்ததில்லையே நானு. இந்த பக்கம் அப்படிதான் ஜாலியா இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஐயோ,
எவரே இந்த லாரிக்காரன் போறான் பாத்தியா, அவன் பின்னாடியே ஒரு 10 கிலோமீட்டர் போ, அதுக்கப்புறம் டபுள் ரோடு வரும், அது வரைக்கும் சிங்கிள் ரோட்ல ஜாலியா போவோம். ஓட்டு மாப்பிள, ஓட்டுற ஓட்டுற வேகமா போற என்ன லாரிக்காரன் லோட எடுத்துக்கிட்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கானே, போடா போடா ஓவர்டேக் பண்றா ஓவர்டேக் பண்ணுங்கடா. ஏன்டா நீ அவனே 40ல போறான், இவன் 20ல போயிட்டு இருக்கான், போடா. எனக்கு தூக்கமா வருதுடா, இதெல்லாம் எதுக்கு வராங்க இந்த ரூட்ல, வேற ஏதாவது ரூட்ல வாங்கல. டபுள் ரோடு, டபுள் ரோடு, டபுள் ரோடு, போடா 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 சீக்கிரம் போடா. ஐயோ போக மாட்டானே போக மாட்டானே, சிங்கிள் ரோடு, நாலு வண்டி கிராஸ் பண்றாங்க, 5 வண்டி நின்றுட்டு இருக்காங்க. லாரிக்காரனே வா வான்னு கூப்பிடுறா, இவன் போக மாட்டான், ஏறி டபுள் ரோடு, டபுள் ரோடு, டபுள் ரோடு, டபுள் ரோடு வந்துச்சுடா, டபுள் ரோடுடா, டபுள் ரோடுடா, டபுள் ரோடு, சிங்கிள் ரோடுடா. ஓ இன்னும் ஒரு வண்டி, ஒரு ரோடு வந்தா போலாம், முந்தி ஒண்ணு நானு வர்றா வர்றா. டிராக்டர் தூக்கிட்டு இதுல ஓட்டிக்கு தெரியுமா மாப்பிள்ள, இவெல்லாம் எதுக்கு வர்றான் டிராக்டர்? ஏடா டிராக்டர்ங்கிறது விவசாய பொருள்டா, அதை ஏண்டா கொண்டு வந்து ஹைவேல ஓட்டுறா பண்ணாடா. ஒரு லிப்ளக்ஷன் ஸ்டிக்கர் கூட எல்லாம் ஓட்டுறா பாரு மாப்பிள, வந்துச்சு வந்துருச்சு வந்துருச்சுடா, டபுள் ரோடு, டபுள் ரோடு, ஓடுடா, டபுள் ரோடு, ஓடா பின்னாடி ஓடா. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டு அந்த பைய பூரா கொண்டு ஹால்ல வைக்கி, நீ எதுவும் உள்ள வைக்காத, போன தடவை கொடுத்தா கிளம்பும் போது எல்லா பேக்லயும் வச்சுட்டேங்க அப்படின்னா, போய் கேட்டா பேக வீட்டுல வச்சுட்டேங்க அப்படின்னா, கோவம் வருது, கோவத்தை கட்டற முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க. இந்த வாட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், பக்காவா எடுத்து வச்சுட்டேன். நீங்க மட்டும் தான் அக்கறை இருக்கீங்களா? நான் அக்கறையா இல்லையா? சரிங்களா, அப்ப லெமன் சோறு கிண்டி விட்டுரு. லெமன் சோறு கிண்டவா? தோசை மாவு இருக்கு, காலையில எந்திரிச்சோம்னா தோசையை ஊத்திட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு நேரம் போனோம்னா உளுந்தூர்பேட்டையில ஒரு ஸ்டாப்பிங்க, அழகா லஞ்ச் முடிஞ்சு தெரியும் அவசரம் கிடையாது, பொறுமையா போலாம், பாட்டை கையில அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இன்னவா காரன் போறான், அவன் பாட்டுக்கு போறான்டா. டேய் சொல்றதை கேளுறா, ஹை ஸ்பீடு வண்டிடாது, 2.4 1200 cc தான் நம்ம வண்டி, அதெல்லாம் நல்லா போவோம் பாரு, ஹேண்ட்லிங் இருக்காது, அது டொயோட்டாடா, சொல்றதை கேளுறா, இது ஒரு இத்த வண்டிடாது. ஒழுங்கா ஓடு.
ஊருக்கு உயிருக்கே ரொம்ப ஆபத்தாயிருந்தா உயிருக்கு ஒன்னும் பயப்படுவாங்க. என்னமோ ரைடர்ஸ்லாம் பயப்பட மாட்டாங்க. பேருக்கு நீ வந்த மாதிரி மாடலேஸ்ல பேசுன இல்ல, சும்மா ஒரு இதா பேசுற. போ போட வரியா, நீ வரியா ஊருக்கு? நான் வரலப்பா, நான் பஸ்ல நைட் ஏறேன், காலையில போய் இறங்கிறேன். ரைடு நல்லா இருக்கு, மிஸ் பண்ணிடாதான். இல்ல இல்ல, நான் தனியா போயிருக்கேன், போயிட்டு வாப்பா. சாமி சாமி, இவன் மட்டும் இல்ல, ஊருக்குள்ள நிறைய பேரு பஸ்ல போகாம அப்படியே பைக்லயே இங்க இருந்து மதுரை வரைக்கும் போறாங்க, நாகர்கோவில் வரைக்கும் போறாங்க. போறது தப்பு இல்லங்க, இந்த குழந்தை எல்லாம் நடுவுல வச்சுக்கிட்டே போறது, பச்சை பிள்ளைய படுக்க போட்டு தூங்க வச்சுக்கிட்டே போறது, இப்பெல்லாம் போகாதீங்கய்யா. நீங்க ஒழுங்கா ஓட்டினாலும் காருக்காரங்க ஒழுங்கா ஓட்டணும். இங்க பாதி பேர் காரை வாங்கிட்டு தான் லைசன்ஸே எடுக்கிறாங்க. சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. அவங்களுக்கு போனா பம்பர், உங்களுக்கு போனா உயிர். பாத்துக்க, வழக்கமாவே சும்மா திண்டி வரைக்கும் டிராபிக்கா இருக்கும். செங்கல்பட்டு தாண்டமா? ஆமா, செங்கல்பட்டு டோல் கேட்டுதான் வந்திருக்கோம். வழியா டோல் கேட் வந்தாச்சு. அப்பா, டோல் கேட் தாண்டனோன்னு லெப்ட் சைடுல இளநியா வச்சிருப்பாங்க. வருஷமா இளநி கடை இருக்கும். ஒரு இளநி தம்பு போட்டா சூப்பரா இருக்கு. எப்பயுமே வண்டி ஓட்டும் போது டீஹைட்ரேஷன் நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டே போகணும். ஹைட்ரேட் பண்ணணும். அதோட சிகரெட் என்ன அடிக்கணும்? இல்ல அது ஒண்ணு இல்ல, நீ நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னடா வீட்டுக்கு போறது? என்னடா வேப்பூர் முன்னாடி பாலம் முன்னாடி அப்படியே லெப்ட்ல பாரு, ஒரு கருப்பட்டி காப்பி இருக்கும் பாரு. ஆமா, கருப்பட்டி காப்பி. நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி
இரா யூட்டன் அடிச்சு வந்து தொலைறேன். வாய மூடிரு, எதுவும் சொல்லாத, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னு திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் ஒண்ணும் நல்லா இருக்காது. நீ மூடிக்கிட்டு வா, ஒண்ணு நல்லா இருக்கு. நல்லா இல்ல, உண்மையுமே சொல்றேன், நல்லா இருக்காது. கடையே இல்ல, நல்ல கடையே ஒண்ணு கிடையாது. ஒண்ணும் சாப்பிட முடியாது. டெம்பிள் சிட்டி தான் அடுத்து. ஆமா, மதுரை தான் டெம்பிள் சிட்டில தான் நிப்பாட்டுறேன். மேலூர் ஹோட்டல் இருக்குல்ல, டெம்பிள் சிட்டி ஹோட்டல், அங்க நல்லா இருக்கு. அங்க வந்து நல்லா பக்கத்து பக்கத்து கடை நல்லா இருக்கும். பேக்கரி மாதிரி கூட வச்சிருப்பாங்க. சாப்பிட்டு அங்க நிறுத்தி மறுபடியும் சாப்பிட்டு போகணும். இல்ல, நான் நிறுத்த சொல்றேன். நானு அங்க என்னன்னா, அந்த பேப்பர் கப்புல வந்து டீ கொடுப்பாங்க. அது வந்து டேஸ்டா இருக்கு. அங்க என்ன எருமாடு தெரியுது? வெளிய போடா, வெளிய போடா, பஸ்ஸ புடிச்சு வாடா. பாரதேஷ் நாய், 8 மணி ஆச்சு, இன்னும் மதுரை போய் சேர்ந்த பாடு இல்லை.